இருக்கோங்க. இதுதான் நம்ம சிங்கார சென்னை. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு. பிள்ளையார பாருங்க, அம்மனை பாருங்க, ஆஹா பூ தொடுக்கிற அம்மாவையும் பாருங்க. இவ்வளவு அழகாக அமைதியாக இருக்கிற இந்த சென்னை காலையில் 7 மணி ஆச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில் பாருங்க. ஆடாடாடா, அருமையாக பேட்மிண்டன் விளையாடுறாங்க. அங்கே பாருங்க, எல்லாரும் வாக்கிங்லாம் போகிறாங்கப்பா. ரோடு பாருங்க எவ்வளோ அமைதியாக இருக்கு. பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, பாருங்க சென்னை எவ்வளோ பரபரப்பாக ஆயிடுச்சு. ஆ, ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, ஃப்ளைட்டு போகுது. பிள்ளையாரப்பா ஓட்டப்பா, எனக்கே தலை சுற்றுது. எதுக்காக இவங்கெல்லாம் இவ்வளோ வேகமாக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பணம் சம்பாதிக்கிறது தாங்க. ஆனால் பணத்தை சேர்க்க முடியுதா? ஒரு நண்பர்கிட்ட, ஏன்பா ஏதாவது நிலங்களும் வாங்கி போடுறதானன்னு கேட்டேன். வாழ்க்கையை முத்தி போச்சு, வெண்டைக்காயை முத்தி போச்சு. சே, எங்கே போய் வாங்குறதே? பசங்களை காலேஜில் சேர்க்கறதுக்கும் வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் வர வருமானம் அதுக்கே சரியாக போயிடுது. ஏழை எங்கே போய் இடம் வாங்குறது? ஏன் முடியாது? ஐயா என்ன சொல்கிறீங்க? வாழ்க்கையில் முடியாதுங்கிறதே எதுவும் கிடையாது. அதனால தான் நம்ம SMS ப்ராப்பர்ட்டியில் ஸ்ரீ தங்கப்பன் நகரில் 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். ஹாய் வணக்கம், நான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது சென்னை சிட்டியோட மெயின் ஜங்ஷன், கத்திப்பாரா ஜங்ஷன். இங்கிருந்து நம்ம SMS ப்ராப்பர்ட்டி ஸ்ரீ தங்கப்பன் நகர் போகிறதுக்கு ஜஸ்ட் 1 மணி நேரம் தாங்க. வாங்க போகலாம். நான் அச்சரப்பாக்கத்தில் நிப்பாட்டி ஒரு காபி சாப்பிடணும் இறங்கினேன். அங்க இறங்கணும் ஒண்ணு, அங்க சொன்னாங்க ஏற்கனவே வந்து அங்கங்க இடம் போட்டிருக்காங்க, நீங்க ஏதாவது இடம் பாக்குறீங்களான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைங்க, நான் ஏதாவது கோயில்கள் இருந்தா பாக்குறேன்னு சொன்னேன். அப்போ வாங்க, சிவன் கோயில் ஒன்று இருக்குன்னாங்க. சரி, சிவன் கோயிலில் வந்து சாமி கும்பிடும்போது பார்த்தா ஸ்ரீ தங்கப்பன், ஸ்ரீ தங்கப்பன் காதில் விழுந்தது. என்னது, நம்ம அப்பா நம்ம கூட வரலையே, யாரோ ஸ்ரீ தங்கப்பனுங்கிறாங்களேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அப்புறம் SMS செல்லை எடுத்து பார்த்தா SMS நமக்கு ஒன்றும் வரலையேன்னு. இல்லை, SMS ப்ராப்பர்ட்டி அப்படின்னாங்க. என்னங்க ப்ராப்பர்ட்டின்னு கேட்டேன். அச்சரப்பாக்கம் பக்கத்திலேயும் ஸ்ரீ தங்கப்பன் நகரில் SMS ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. 1 சதுரடி வெறும் 250 ரூபா தானா? சாமியை கும்பிட வந்த நேரத்தில் 1 ஸ்கொயர் ஃபீட் 250 ரூபாய் கிடைக்குன்னு எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அது யாருங்கன்னு கேட்டேன். ரவிச்சந்திரன் சார்னு சொன்னாங்க. SMS நல்ல சென்டிமெண்ட்டாக நல்லா தான் இருக்குது, ஸ்ரீ தங்கப்பன் நகரும் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது, இன்னைக்கு நாளும் சென்டிமெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ அந்த இடத்த பார்த்து மனையை புக் பண்ணிடலாமேன்னு தோணுச்சு. எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டேன். கீழே பாருங்கள் நம்பர் அப்படின்னாங்க. சைன்னு கீழே பார்த்தா நம்பர் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு SMS-ஐ தட்டி விட்டால் அவங்க அழகாக ஒரு ஏசி காரில் கூப்பிட்டு வந்து காப்பியும் வாங்கி கொடுத்து டிஃபனையும் வாங்கி கொடுத்து இடத்தையும் புக் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் பல சலுகைகள் இருக்குள்ள, வாங்க போய் பார்ப்போம். ஹாய், இப்போ நான் இருக்கிறது சென்னையோட முக்கியமான இடம் தாம்பரம். லெஃப்டில் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷன், அங்கே பாருங்கள் இந்து மெஷின் ஹாஸ்பிட்டல், ரைட்டில் போனால் உரகடம், லெஃப்டில் போனால் மேடவாக்கம். இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஜஸ்ட் 1/2 hour நம்ம SMS ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகருக்கு போயிடலாங்க. பின்ன என்ன யோசிக்கிறீங்க? கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, மனையை வாங்குங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஸ்ரீ தங்கப்பன் நகரில் பக்கத்திலே 3வது கிலோமீட்டரில் டிவிஎஸ் குழுமத்தோட பிரேக்ஸ் இந்தியான்னு ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 4000 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த இடத்த பார்த்துட்டு அவங்கெல்லாம் வந்து மனையை புக் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் வந்து மனையை புக் பண்ணிட்டு உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வீடை கட்டி இந்த 4000 பேர்த்தில் யாருக்கு வேணுமோ இந்த வீட்டை அவங்களுக்கு வாடகைக்கு விடலாம். இடமும் சேஃப்டியாக இருக்கும், வாடகையும் வரும். இதை விட சூப்பர் ஐட்டம் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னென்ன யோசிக்கிறீங்க? உடனே ஃபோன் எடுங்க, கீழே வர நம்பரை பாருங்கள், பேசுங்க, அவங்களே கார் அனுப்புவாங்க. ஏசி காரில் வந்து இடத்த பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு மண்ணையும் புக் பண்ணி பொண்ணையும் வாங்கிக்கிட்டு அழகாக சந்தோஷமாக போங்க. வீட்டையும் கட்டி வாடகைக்கு விட்டு அந்த பணத்தையும் வாங்கி பேங்கில் போடுங்க, போதுமா? ஆச்சிபுரீஸ்வரரை கும்பிட்ட உடனே
எல்லா சக்தியும் வரும்னு சொன்னாங்க. அதை விட உள்ளுக்குள்ளே போகும்போதே ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்தது, நமக்குள்ளே ஏதோ நல்லது நடக்க போகுது. அந்த பள்ளி சகனம்லாம் சொல்ல பாருங்க, அந்த மாதிரி ஒரு சகுனம் யாரோ காதில் சொன்ன மாதிரியே இருந்தது. அதனுடைய கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பணம் கஷ்டப்படுறவங்களுக்கு பணங்கள் கொட்டி குவியும். இது வரைக்கும் வீடு வாங்க முடியல, வீடு கட்டியிருக்கேன் கட்ட முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு, வேதனைப்படுறவங்க எல்லாத்துக்கும் உடனடியாக மனையும் கிடைக்கும். என்னது மன கிடைக்குமா சாமி கும்பிட்டா? இப்படிலாம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு, எனக்கு கேள்வி கண்டலாக தான் தோணுச்சு. ஆனால் சாமியை கும்பிட்டு கொடுத்துருக்கும் போதேவும் என் காதில் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்ன்னு விழுந்துச்சு. என்னது எஸ்எம்எஸ்ஸு? நம்ம யாருக்கு அனுப்பவே இல்லைன்னா எஸ்எம்எஸ்ங்கிறாங்க. அப்புறம் எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி, எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டின்னாங்க. அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க அப்படின்னு. அச்சர பக்கத்தில் காபி சாப்பிட்டீங்கல்ல, அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தங்கப்பன் நகர்னு நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. ஒரு சதுரடி வெறும் 250 ரூபா தானா? நிஜமூலே இவ்வளவு கம்மியாவா இருக்குன்னு கேட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இடத்த வந்து பாருங்க. அச்சர பார்த்து அப்படி இறங்கி உள்ள போன உடனே ஸ்ரீ தங்கப்பன் நகர் வந்து 10 நாளைக்குள்ள நீங்க பணத்தை செலுத்திட்டீங்கன்னா மண்ணையும் கொடுத்து பொன்னையும் கொடுக்குறாங்க, புரியலையா? தங்க காசுகளையும் அள்ளி கொடுக்குறாங்க, 2 கிராம் தங்க காசு. அது மட்டும் இல்லை, முழு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா 15 நாளைக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீயா பண்ணித்தராங்க. இதை விட வேறு ஸ்பெஷல் ஆஃபர் எங்கே கிடைக்கும்? முதல்ல இடத்த தேடி அங்கே இங்கேன்னு அலையிறதை விட அப்படியே நேஷனல் ஹைவேயை பிடிக்க, தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் வந்தேன், சாமியை கும்பிட்டேன், இப்போ இடத்த பார்க்க போகிறேன். எங்கே? எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். கபக்கு நாலு ஒரு 2 பிளாட்டை வாங்கி போட்டோம்னா வீட்டை கட்டி குடி வந்துடுவோம். நான் இப்போ போயிட்டுருக்கேன் எங்கே பார்த்தீங்களா, நேஷனல் ஹைவேஸ் தான், இடத்த பார்க்க தான் போகிறேன். நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்ரீ தங்கப்பன் நகர், 1 ஸ்கொயர் ஃபீட்டு வெறும் 250 ரூபா தான். வாங்க பாருங்க, புக் பண்ணுங்க, அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? இன்னொரு ஆண்டவனை பார்ப்போம். இது தாங்க எஸ்டான்ஷியா ஃபிளாட்ஸ். இங்க வந்து 3000 ஃபிளாட்ஸ் இருக்கு. நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகருக்கு ரொம்ப கிட்டவே இருக்குங்க. நீங்க வந்து நம்ம ஸ்ரீ தங்கப்பன் நகர்ல இடம் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்ஸ் கட்டி அதுல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழலாங்க. எங்கேயும் இடம் வாங்கி போடுறோம், நம்ம சென்னையில இருக்கோம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்காரங்க நீங்க வாங்குற நிலத்துக்கு 3 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க. உடனே வாங்க, உடனே புக் பண்ணுங்க, உடனே வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுங்க. இன்னைக்கு சென்னையில இடம் வாங்குறோம்னா நடக்கிற விஷயமாங்க, ஏன்னா கோடி கணக்குல போயிட்டு இருக்கு. இவ்ளோ ஏங்க ஒரு சின்ன ஃபிளாட்டு? அது கூட முடியாது, ஏன்னா 50 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகர். இப்போ நான் நிற்கிற இடம் மலை மாதா கோயில். இதுவும் நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகர் மனைக்கு அருகாமையிலே தான் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல சிறப்பு அம்சங்கள் இருக்குது. ஒன்றுன்னா நான் உங்கள்ட சொல்லிட்டு வரேன். இங்கே பாருங்க, நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்ரீ தங்கப்பன் நகருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரவிச்சந்திர சார் வந்து எம்மதமும் சம்மதம்ங்கிற மாதிரி சிவனை பார்த்தோம், இப்போ மாதாவை பார்க்குறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா தர்கா. இங்கே கூட திரும்பி பாருங்கள், எல்லாரும் சம்மதம். அதனால தான் அற்புதமான ஸ்ரீ தங்கப்பன் நகரில் அழகான எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். நான் பார்த்துட்டேன், நீங்கள் பார்க்க வாங்க. நான் இப்போ உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜிலு 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 காற்று. இதுவும் மலை மாதா கோயில் தான். மேலே ஏறுறதுக்கு உண்டான படிக்கட்டு. இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது பின்னாடிலாம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகான காத்தோட்டமாக ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்குது. இதுவே நம்ம சென்னையாக இருந்ததுன்னா ஏசியை போட்டால் கூட புழுக்கமாக தான் இருக்கும். இந்த மலை மாதா கோயிலுக்கு பக்கத்திலே தான் நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி. விலையை கேட்டிங்கன்னா அசந்து போயிருக்க. 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். நம்ம எல்லோரும் என்ன நினப்போம்னா, எங்கே அங்கே போய் வாங்குறோமே, அங்கனுக்குள்ளே போனால் காலேஜ் இருக்குமா, படிக்க வைக்க முடியுமா, இது பஸ் வசதி இருக்குமா, இப்படிலாம் தான் யோசிச்சுக்கிட்டு பல பேர் போகிறதில்ல. என்ன காரணம்னா, சில பேர் இளம் போடுவாங்க,
மேல்மருவத்தூர் பக்கத்தில், அச்சரப்பாக்கம் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில்ன்னா ஏதோ அவங்க வீட்டு பக்கத்துலங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கூட்டு போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்படிலாம் கிடையாது. நிஜமாகவே அச்சரப்பாக்கத்துக்கு பக்கத்தில், மலைமாதா கோயிலுக்கு பக்கத்தில், சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் அழகான ப்ராப்பர்ட்டி நம்ம எஸ்எம்எஸ் போட்டிருக்கிறது ஸ்ரீ தங்கப்பன் நகர். அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 250 ரூபா மட்டுமே. இவ்வளோ வசதிகள் கொடுத்துட்டு, இவ்வளோ அழகான மனையும் போட்டு, இவ்வளோ விலை கம்மியாகவும் கொடுக்குற ஒரு ப்ராப்பர்ட்டி வேறு யார் இருப்பா? நம்ம எஸ்எம்எஸ்ஸை தவிர. எனக்கு எஸ்எம்எஸ்ன்னு சொன்னோடனே ஒரு ஞாபகம் வரும், அடிக்கடி உங்களுக்கு தெரியாதா, அடிக்கடி அனுப்புவீங்களே எஸ்எம்எஸ், அதைத்தான் சொல்கிறேன். இப்போ நான் பேசும்பொழுதே கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், ஸ்ரீ தங்கப்பன் நகரில் எப்படி இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னு தோணும். கீழே பாருங்க, இங்கே இல்லைங்க, டிவிக்கு கீழே பாருங்க, சர் வந்துக்கிட்டு இருக்கா, அந்த நம்பருக்கு கல 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 ஃபோனை போடுங்க. அப்படி இல்லையா உங்கள் செல் எடுத்து ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களே ஒரு ஏசி வேனை பிடிச்சி அழகாக வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து இடத்த காமிச்சு காப்பி டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து அந்த இடத்தையும் உங்கள் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதையெல்லாம் கொடுத்தாங்களே வேற என்ன கொடுப்பாங்க? ஏன்னா எல்லோரும் இலவசம் இலவசமாக கொடுத்து எல்லாருக்கும் அப்படித்தான் ஆகிப்போச்சு, ஆசை வந்துருச்சு. இவங்க மண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்குறாங்க. இது கல்யாணம் வைக்கிறாங்களா? அந்த பொண்ணு இல்லைங்க, நகையை சொன்னேன். நீங்கள் வாங்கினீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா 2 கிராம் தங்க காயின் தராங்க. அது மட்டும் இல்லை, 15 நாளைக்குள்ளே அந்த இடத்துக்குண்டான முழு தொகையும் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, பத்திரத்தை வாங்கி கையில் வச்சுக்கலாம். இதை விட வேறு என்ன வேணும்? வாங்க, இடத்த பாருங்க, பிடிச்சிருந்தா உடனே வீடை கட்டி குடிவாங்க. பார்த்தீங்களா, இங்க எஸ்ஆர்எம் காலேஜ், ஹோட்டல், இது எல்லாமே நம்ம மனைக்கு பக்கத்திலேயே இருக்கு. நீங்க நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியில இடம் வாங்கினீங்கன்னா உங்க பசங்களை இதே காலேஜில் சேர்த்துடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியா இருக்கும். பாருங்க போட்டிங் எவ்வளவு நல்லா இருக்கு இடம். முதல்ல சிவன் கோயிலை பார்த்தோம், அதுக்கப்புறம் மாதா கோயிலை பார்த்தோம், இப்போ பள்ளிவாசலை பார்க்குறோம். இவ்வளவு சிறப்பான இடங்கள்லாம் இருக்குது. இது பக்கத்தில் எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்ரீ தங்கப்பன் நகரில் போட்டிருக்காங்களே, இது விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? இல்லை, 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். என்ன இவ்வளவு சீப்பாக இருக்குது? ஒருவேளை 250 ரூபா கூட உங்களால் கொடுக்க முடியல, கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்பணமாக 25% கொடுத்தா போதும், பாக்கியை 30 மாதம் தவணை முறையில் கொடுக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, அந்த தங்க காயின் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இலவசங்கள் எதுவும் கிடைக்காது. அதனால் அது எப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சாதாரண ஒரு ஹோட்டலில் 4 பேர் சாப்பிட போனாலே 250 ரூபா 500 ரூபா ஆகுது. இது மாதம் மாதம் 4 வாரத்துக்கு போகிறத கட் பண்ணி மாதம் மாதம் கட்டினீங்கன்னா வீடு வந்து சேர்ந்துடும், மன உங்களுக்கு வந்துடும், வீட்டை கட்டி குடியும் வந்துடலாம். இதை விட ஸ்பெஷல் வேறு யார் கொடுப்பா? நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்ரீ தங்கப்பன் நகரில் வெறும் 250 ரூபா மட்டுமே. ஓகேவா? நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகர்ல இடம் வாங்குனீங்கன்னா, இடம் வாங்கி 10 நாள்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொடுக்கறது 2 கிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ஃப்ரீ ஃப்ரீங்க. இப்போ இங்க இருக்கிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இவங்க எல்லாருமே நம்ம இடத்துல இடம் வாங்கியிருக்காங்க. அண்ணா, ஸ்ரீ தங்கப்பன் நகர்ல இடம் பாத்தீங்களா? ஆ, பாத்துட்டேமா. சூப்பரா இருக்குது. நானே 4 இடம் வாங்கி போட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிடுவானுங்க. இனிமேலும் வாங்குவாங்க. இங்க இருந்து நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் 7 கிலோமீட்டர்ஸ் தாங்க. இங்க இருந்து ஆட்டோல எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு சீக்கிரமா போயிடலாங்க. வாங்க, நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியில மனைய புக் பண்ணுங்க, தங்கத்தை அள்ளிக்கிட்டு போங்க. காவல் தெய்வமே வணக்கம், நமஸ்காரம். காவல் தெய்வம் நம்ம ஊருக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் காவல் தெய்வம் அவர் தான். ஏன் அப்படி சொல்லுன்னு பார்க்குறீங்களா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஒரு 100 பவுன் 200 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த நகையெல்லாம் பொண்ணு வீட்டுக்கு வரும்போது, தீபாவளி பொங்கலுக்கு வரும்போது, ஏம்மா 100 பவுன் நகை போட்டு கொடுத்தேன்ல, அந்த நகை எங்கே அப்படின்னு கேட்டால், அம்மா லாக்கரில் வச்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லுது. லாக்கரில் வைக்கிறதுக்காக உனக்கு அவ்வளோ நகை, நெக்லஸு, தோடு, வளையல்லாம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, இல்லைம்மா காதில் தோடு போட்டு போனால் காதை எடுத்துடுறாங்க, கையில் வளையல் போட்டு போனால் கையை வெட்டி போடுறாங்க, காலில் கொலுசு போட்டு போக முடியல, நகையை போட்டு பப்ளிக்கில் போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அதனால தான் சேஃப்டி லாக்கரில் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. இன்றைக்கி நகை மதிப்பு உங்களுக்கு தெரியும், தங்கம் வந்து ஏறும் இறங்கும் ஒரு நிரந்தரமான மார்க்கெட்டில் இருக்காது. ஆனால் நம்ம வாங்கி போடுறமே மண் அது அப்படி கிடையாது, எப்போவுமே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு வந்து 5 லட்சம் ரூபா சொன்னாங்க, எப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே கிரவுண்டு 5 கோடி ரூபா சொல்கிறாங்க.
இப்ப 5 கோடி ரூபா கொடுத்தனால வாங்க முடியுமா? அன்னைக்கு 5 லட்சத்துக்கு யோசிச்சோம், இன்னைக்கு 5 கோடிக்கு யோசிக்கிறோம். இது வாங்கவே முடியாது. அதனால இடம் கம்மியா கிடைக்கும் பொழுது அதை வாங்கி போடுறதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காகத்தான் நம்ம அச்சரப்பாக்கத்துல ஹைவே இருக்குல்ல, அது பக்கத்துல ரயில்வே டிராக், அச்சரப்பாக்க ரயில்வே ஸ்டேஷன், அதுல இருந்து இறங்கி வெளியே வந்தீங்கன்னா கரெக்டா 5 நிமிஷம் அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீ தங்கப்பன் நகர். அங்க வந்து 1 சதுரடி வெறும் 250 ரூபா மட்டுமே. எல்லாருக்கும் ஆச்சரியம் தான், இவர் ஆல்ரெடி எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடம் போட்டு மனை வித்துட்டு இதை 2வது மனைப்பிரிவாக இப்ப போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. நான் முதல்ல இறங்கி வரும்போதே உங்கள்கிட்ட சொன்னேன், எல்லாம் நிறைய ஆலயங்கள் இருக்கு. முதல்ல வந்து ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கோயில், குளம், பள்ளிக்கூடம், காலேஜ் இதெல்லாம் இருக்கணும்பாங்க. இது எல்லாம் இருந்தால் தான் அது ஊர், அதுக்கு பேர் ஒரு அழகு, அங்கேயும் வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல போட்டிருக்கிறது தான் நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீ தங்கப்பன் நகர். தங்கத்தையே பேரில் வச்சிருக்கிறார். இதுதான் அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம தாம்பரத்துலேருந்து இந்த பக்கமாக போகிற மெயில் ட்ரெயின் எல்லாமே இங்கே நின்று தான் போகும். நம்ம அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 5 நிமிஷம் தான் நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு. இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு, எப்படி போகிறதுலாம் யோசிக்க வேணாம். ஒரு ஷேர் ஆட்டோ எடுத்திங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் டர் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே இல்லையா, ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலும் 5 மினிட்ஸில் அங்கே கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. இவ்வளவு பக்கமாக இருக்குது, விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அதுதான் இல்லை, நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகரில் 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். இதை விட சீப்பாக யார் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. லேட் பண்ணிங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ண மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ட்ரெயினையும் மிஸ் பண்ணாதீங்க, இடத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. டோன்ட் மிஸ் இட், உடனே புறப்பட்டு வாங்க. இங்கிருந்து நம்ம அச்சரப்பாக்க ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப கிட்ட, பின்னாடி பார்த்தீங்களா, இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது நடுப்பழனி முருகன் கோவில் ஆர்ச்சிக்கு கீழே. கிட்டத்தட்ட நம்ம இடத்த நெருங்கிட்டோம். இங்கிருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்ம இடத்துக்கு போயிடலாம். இது என்ன நடு பழனின்னு கேக்குறீங்களா? வட பழனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தென் பழனின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னடா நடு பழனினா? வட பழனிக்குன்னு ஒரு கதை இருக்கு, தென் பழனிக்குன்னு ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி நடு பழனிக்கு ஒரு கதை இருக்கு. வாங்க போலாம். வட பழனி கேள்விப்பட்டிருக்கோம், தென் பழனி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன நடுப்பழனி? நடுப்பழனினா நம்ம சங்கராச்சாரி நடுப்பழனி பேர் வச்சிருமா? அப்படியா? உங்களுக்கு புரிஞ்சிச்சு? இல்ல புரியுது, புரியுது சொல்லுங்க. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனைக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, கோவில் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, குடிநீர் வசதி இருக்கு, நல்ல காத்து இருக்கு. இது எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்த வரம் தானங்க. பாட்டு அப்பா, எப்படி நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்தாச்சு? பொதுவா நான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன்ல, அதே இடம் தான். எல்லாரும் இடம் போடுவாங்க, அந்த இடத்துக்கு நம்ம காரில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், இல்லை ரயிலில் போகணும். ஆனால் பஸ்ஸே இங்கே வருது நம்ம இடத்துக்கே. புரியலையா உங்களுக்கு? நம்ம கோயம்பேட்டிலேருந்து 81A 81E ஏறினீங்கன்னா நேராக அச்சரப்பாக்கத்துலேருந்து உள்ளே வந்து இங்கே குளம் வந்து இறக்கி விட்டுருவாங்க. பார்த்துக்குங்க, எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீ தங்கப்பன் நகர். நான் முதல்ல சொன்னது கரெக்டாக, ரோடு பக்கத்துலலாம் சைட் இருக்கும்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க. இவ்வளவு பக்கம் வந்துருச்சு, இந்த விலையை கூட்டிட்டு வரோன்னு. சீக்கிரமாக வந்தீங்கன்னா கூட்ட மாட்டோம். 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். அப்புறம் இடம் கிடைக்கலையேன்னு சொல்லி மறுபடியும் அல்லாடாமல் இருந்தீங்கன்னா நல்லது. பார்த்துக்குங்க, இடம் இதுதான் எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி, ஸ்ரீ தங்கப்பன் நகர். 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். இன்னொரு சிறப்பு அம்சம் இதில் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இடம் வாங்கும் பொழுது பத்திரம் இதெல்லாம் வில்லங்கம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அந்த பத்திரம் சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரில் வந்து லீகல், இதெல்லாம் யார் வாங்குறீங்களோ உங்கள் பேர்லேயே லீகல் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இடம் வாங்குறவங்க பேர்லேயே ஈஸியும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு ஓசியில் கொடுத்த மாதிரி தான். இதை விட சிறப்பு அம்சம் வேறு எங்கே கிடைக்கும்? நம்ம தங்கப்பா நகரை தவிர உடனடியாக வாங்க, வெறும் 250 ரூபா தான். மற்ற டீட்டெயில, எத்தனை அடி ரோடு, உள்ளுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது, இதெல்லாத்தையும் அங்கே போய் பார்ப்போம். என்னடா இவ்வளோ வண்டிகள் நிற்குது, ஏதாவது மாநாடுன்னு நினைக்கிறீங்களா? மாநாடெல்லாம் கிடையாதுங்க, இது மனை விழா.
நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியோட ஸ்ரீ தங்கப்பன் நகர்ல இன்னைக்கு வந்து புதுசா ஒரு மனைப்பிரிவு போட்டிருக்காங்க. அந்த மனை விழா தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே மாதிரி மனை விழா நடக்கும். பல பரிசுகளும் கொடுக்கறாங்க. முதல் தடவை போட்டப்பயே இவ்வளவு கூட்டம்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் உடனே வந்து மனையை புக் பண்ணிங்கன்னா இடத்த வாங்கி வீடை கட்டி குடியேறலாம். அது மட்டுமில்லை, மண்ணையும் கொடுத்து பொண்ணையும் கொடுக்குறாங்க. அதாங்க கோல்டு காயின். இந்த இடத்துல 30 அடி ரோடு, 23 அடி ரோடு. அது மட்டுமில்லை, கோயம்பேட்டிலேருந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நேராக அந்த பஸ் இங்கே வந்து நிற்கிது. 81E 81A அங்கே வாருங்க பஸ் எல்லாம் போய்க்கிருக்கிறத. இந்த மாதிரி அற்புதமான இடத்த மிஸ் பண்ணாமல் உடனடியாக வந்து மனையை புக் பண்ணிங்கன்னா உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, 10 நாளைக்குள்ளே முழு பணத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயினையும் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் செலவும் ஃப்ரீயாகவே பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை உங்களால் மொத்தமாக பணம் கொடுக்க முடியலன்னா தவணை முறையிலையும் கொடுக்குறாங்க. 25% மட்டும் முன்பணமாக கொடுத்தா போதும், பாக்கி தொகையை 30 தவணையாக நீங்கள் கொடுக்கலாம். என்ன ஒன்று, இந்த மாதிரி தவணையில் போடும்பொழுது தங்க நாணயம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணுறது, இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பத்திரம் எல்லாத்தையும் சுத்தமாக இருக்கான்னு பார்த்து, அந்த இடத்துக்கு பக்கத்தில் கோயில், குளம், காலேஜு இது எல்லாம் இருக்கிறது தான் நம்ம ஸ்ரீ தங்கப்பன் நகர். அதனால தான் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து மனையை புக் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு வந்து ஸ்ரீ தங்கப்பன் நகரில் மனையை வாங்கி ஓஹோன்னு இருக்காங்க. நீங்களும் வாங்க, மனையை வாங்கி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. சில பேர் நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அது டமக்குன்னு இறங்கும், சில டைமில் ஏறும். ஆனால் மண்ணில் போட்ட காசு பல மடங்கு இல்லை 10 மடங்கு ஏறத்தான் செய்யுமே தவிர இறங்காது. என்ன யோசிக்கிறீங்க, இதை விட கம்மியாக யார் கொடுப்பா நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியை தவிர? அவங்க மட்டும்தான் 1 சதுரடி வெறும் 290 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பல பரிசு பொருள்களும் வச்சுருக்காங்க. என்னையை கூப்பிட்டு குளுக்க சொன்னாங்க, குளுக்க போகிறேன். நீங்கள் வரீங்களா? வாங்க. வணக்கம். வாங்க, நான் தான் வையாபுரி. நல்லா தெரியும் சார். ஓகே, சரி. நம்ம இது எஸ்எம்எஸ்ல ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, என்ன ஏரி இதுக்கு முன்னாடி கொண்டு வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கீங்களா? பேரம்பாக்கத்தில் வாங்கியிருக்கேன். அங்கே நான் மட்டும் இல்லாமல் என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரி, 10 கிரவுண்ட் மேலே வாங்கியிருக்கீங்க. 10 கிரவுண்டா? அப்போ நீங்கள் பெருங்கோடீஸ்வரன் இப்படி நேரம் பெருங்கோடீஸ்வரன் இல்லை, சில பேர் வந்து ஒரு 1.5 கிரவுண்ட் வாங்கின நாளே வந்து அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து 1 கோடீஸ்வரன் ஆகிடுறாங்க. நீங்கள் 10 கிரவுண்டா ஒரு 10 கோடீஸ்வரன் ஆகிருப்பீங்களே. அதை வச்சு எல்லாம் பெரிய தலைவனும் சொல்ல முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சா நாளைக்கு வந்து குழந்தைகளுக்கு உதவுமேங்கிறதுக்காக, வளர்றது இல்லாமல் மற்றவங்களையும் வளர்க்கறதுக்காக. ஓகே, உங்க பேர் என்ன? ரமணி. ரமணி, எங்க இருந்து வரீங்க? பெரம்பூர்ல இருந்து. பெரம்பூர். நீங்க? இது மீஞ்சூர்ல இருந்து. மீஞ்சூர். உங்க பேரு? மணிகண்டன். மணிகண்டன், நீங்க எத்தனை கிரவுண்ட் வாங்குனீங்க? நான் 2 கிரவுண்ட். எங்க? பேரம்பாக்கத்துல. இந்த இடம் எப்படி இருக்கு? இந்த இடம் சூப்பரா இருக்கு. ஏன்னா நானும் அதான் வரும்போது பார்த்தேன். பொதுவாக வந்து ஒரு இடம் போடும்பொழுது அந்த இடத்துல பஸ்ஸை விட்டு இறங்கி போனோம்னாக்கும் இந்தா வருது கொடுப்பு சாயந்தரம் தான் போய் சேருவோம் அந்த இடத்துக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் சரணு 1 மணி நேரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னுக்குள்ளே வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க 81 பஸ் கோயம்பேட்டிலேருந்தே இங்கே வருதுன்னு சொன்னாங்க. சரி, எப்படி இருக்குது இந்த இடங்கள், வசதிகள் பார்த்தீங்க? இங்கே ஏதாவது புக் பண்ணிருக்கீங்களா? ஒன்று பண்ணலான்னு வந்தோம், இப்போ 1க்கு 2 பண்ணோம். நீங்கள் எல்லாத்துலேயுமே 2 தான் இருக்கீங்க. 2 மனையை வாங்கி போட்டீங்களா இல்லை 2 மனைவிக்கு 2 மனையை வாங்கி போட்டீங்களா? 2 தான் மனைவி, 1 தான். அப்போ 2 மனை வந்து 1 மனைவிக்கு இன்னொன்று மகனுக்கு, பார்த்தீங்களா? இப்படி அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, 2 வந்து எப்பயுமே சிறப்பானது. அதனால் 2 2 வாங்க நீங்கள் எப்பயும். ஓகேவா? ஓகே, சந்தோஷம். அடுத்து யார்? இங்கே ஒரு பையன் நிற்கிறான். யாரா நீ? நல்ல புசு 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 குளக்கட்ட மாதிரி இருக்கு. இந்த எல்லாருக்கும் 1 சாக்லேட் தான் கொடுப்பேன், உனக்கு 50 சாக்லேட் தர வச்சுக்க. ம். ஆமாம், உன் பேர் என்ன? எந்த ஊர்? மெட்ராஸில். எங்க? சீமாத்தன முறை. என் வீட்டு பக்கத்தில் இருக்கு. அங்கேருந்து இங்கெங்கே வந்த? இடம் வாங்குவேன். அப்பா கூட வந்தியா? சாக்லேட் சாப்பிட வந்தியா? பிரியாணி சாப்பிட வந்தியா? அப்புறம் என்ன? அப்பா இடம் வாங்க வந்திருக்கார், அவர் கூட பார்க்க வந்திருக்க. செல்லம், உனக்கு அதை பிடிக்குமா? உனக்கு பார்த்தியா, இப்பயே வந்து நீ நல்லா இருக்குன்னுக்கா உங்கள் அப்பா இடம் வாங்க வந்திருக்கார். அதே மாதிரி எத்தனை அப்பா நம்ம ஊரில் இருக்காங்க. வாங்க, எல்லாரும் பிள்ளைகளுக்காக இடத்த வாங்கி போடுங்க. நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்ல ஸ்ரீ தங்கப்பன் நகரில் 1 சதுரடி வெறும் 250 ரூபா தான். அது மட்டும் இல்லை, இடம் கொடுக்கலாம், அதுக்குள்ளான சேஃப்டி கொடுக்கலாம். அதை விட இடத்த வாங்கணும்னு இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நானே மிரண்டு போயிட்டேன். கிஃப்ட் வகையில் பார்த்தா செல்ஃபோனு, அந்த பக்கம் பார்த்தா
டிவி எல்சிடி அந்த மாதிரி பல ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த கிஃப்ட் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். என்னது எல்லாத்தையும் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இடம் வாங்கினா எல்லாத்துக்கும் யாருக்கா ஒரு கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, ஃபோர்த்து ப்ரைஸு, அஞ்சாவது ப்ரைஸு, அஞ்சு ப்ரைஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தான் கிடைக்கும். நீங்கள் இடத்த வாங்கிட்டுமே இது மொத்தத்தை எடுத்துகிட்டு போயிடலாங்கிற மாதிரிலாம் பார்க்குறீங்க. சாரி, நீங்கள் எந்த ஊரில் வரீங்க? பெங்களூரா? உங்கள் பேர் செந்தாமரையா? முகமே தாமரை மாதிரி தான் இருக்குது. உங்கள் பேர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், ஓகே. இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கியிருக்கல எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டியில்? எங்கே? பேரம்பாக்கத்தில். பேரம்பாக்கத்தில் எத்தனை கிரவுண்டு? ரெண்டு கிரவுண்ட் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி கிரவுண்ட் வாங்கியிருக்கேன். நீங்கள் எத்தனை கிரவுண்ட் வாங்கியிருக்கீங்க கேட்டேன். ரெண்டு கிரவுண்டா? உங்களுக்கு ஒரு கிரவுண்ட், அவங்களுக்கு ஒரு கிரவுண்டு. இதில் எந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு? அதைத்தான் சொன்னேன், மொத்தமாக தூக்கி கொடுத்துட முடியுமா? அதில் குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுத்து யாருக்கு கிடைக்குது அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். சரி, எந்த நம்பர் புக் பண்ணியிருக்கீங்க? 1832. ஆ, அடேங்கப்பா. முருகா 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 முருகா. நடுபழனி முருகனுக்கு அரோகரா. நான் தான் முதலையும் கூட சொன்னேன், அப்பா இருக்கிற இடமும் இங்கே தான் இருக்குது, மகன் இருக்கிற இடமும் இங்கே தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாதா இருக்கிற இடமும் இங்கே தான் இருக்குது, பள்ளிவாசல் இருக்கிற இடமும் இங்கே தான் இருக்குது, இவ்வளவும் இருக்குது. மார்க்கெட்டும் இங்கே தான் இருக்குது, பள்ளிக்கூடமும் இங்கே தான் இருக்குது, காலேஜும் இங்கே தான் இருக்குது, தண்ணி வசதியும் இங்கே தான் இருக்குது, பஸ் வசதியும் இங்கே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அச்சரப்பாக்கத்துலேருந்து பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே லெஃப்டில் திரும்பி வந்தீங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷத்தில் நம்ம எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. கீழே பாருங்கள். ஏன்னா கீழே இல்லைங்க, உங்கள் டிவியில் கீழே பாருங்கள் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எஸ்எம்எஸை தட்டி விடுங்க. வாடிக்கையாளர்களாக நீங்கள் வந்து மனையை பாருங்கள், மனையை தேர்ந்தெடுங்கள், புக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.